அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, உங்களை பத்தி மொட்டை கடுதாசி நிறைய வந்திருக்கு. அதுல இருந்து சில கடுதாசி எடுத்து நான் படிக்க போறேன். அதுல யார் சம்பந்தப்பட்டது அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஓகே, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். மூன்று எழுத்து நடிகருடன் 3 மணிக்கு மேல் ஊர் சுற்றுகிறார். அது ஓகே, தெரியும், நான் சொல்ல மாட்டேன். இந்த தெரிஞ்சிருக்க சங்கீதா கிடையாது போல் இருக்க. உனக்கு 4 எழுத்தமா? அண்ணாச்சி 3 எழுத்துதான். 5 சும்மா சொல்லி 5 தானே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆப்பிள் ஜூஸ் மட்டுமே குடிப்பேன் என்று அடம் பிடிப்பவர் இவர். அவங்க இன்னைக்கு வரல. வரலையா? சுவாதி. சுவாதின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா? ஃப்ரெண்ட் கேரக்டர். ஃப்ரெண்ட். அண்ணா ஆப்பிள் ஜூஸ் இல்லையா? பட்டி டிங்கரிங் என்று 4 கோடிக்கு மேல அவர் சென்று கொண்டிருப்பவர். அவர் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து எத்தனை கோட்டிங்கம்மா போடுறீங்க? 4 ல 40 கோட்டிங்க போடுறோம். 40 கோட்டிக்கா? அப்ப அதை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்லாமா? இல்ல, ரிமூவ் பண்றது இல்ல. அப்படியே சுத்திடுறது, அப்படியே போய் படுத்துறது, அப்படியே குளிச்சுறது, அப்படியே அப்படியே ஒரு 40 கோட்டி ஏத்தி, ஒரு 40 கோட்டி ஏத்தி. லைட் மேனோடு லைட்டாக பழகுவார், கேமராமேனோடு கண்ணா புண்ணான்னு பழகுவார். அவர் இன்னைக்கு வரலையா? பரவாயில்ல, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. விடு, அப்புறம் அது சொல்ல முடியாம நான் சிரிச்சேன். என்னத்த? ஒண்ணும் இல்ல. அடுத்த க்வெஸ்சன் யாருமா? நீங்க கிடையாதா? வாரத்தில் 3 நாட்கள் 3 மணியோடு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு கம்பி நீட்டி விடுபவர். 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் போதில்லாம, 3 மணிக்கு சார் அங்க ஒரு வேலை இருக்கு, இங்க ஒரு வேலை இருக்கு, ஏதாவது சொல்லி கம்பி நீட்டிடுறது. என்ன மேடம், உங்ககிட்ட போய் காசு வாங்கிட்டு போக மேடம், போக மேடம் சொன்னதில்லையோ? அப்ப இது உங்களுக்கு அடையாளம் தெரியல நினைக்கிறேன். ஜூஸ் குடிச்சது இல்ல.